ஹாய் வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல் ஸோ இந்த இதில் வந்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்ரோவில் வந்து காபி பேஸ்ட் மெத்தட்னு எடுத்துக்கலாம் இல்லைனா ட்ரான்ஸேஷனல் ரிப்பீட் மெத்தட்னு சொல்லலாம் இந்த ரெண்டு மெத்தடில் எப்படின்னா எப்படினாலும் சொல்லலாம் ஸோ அந்த மெத்தட் மூலமாக எப்படி வந்து நம்ம மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போல் நம்மளோட ஸ்டாட்ரோ ஓப்பனில் இருக்குது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கோஆடினேட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஜீரோ கமா ஜீரோ ஸோ அதனால் ஜீரோ மட்டும் நான் கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் என்னோடய ஒரு நோடு இருக்குது இந்த ஒரு நோடை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு காபி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் இது எப்படி அப்படின்னா ட்ரான்சிஷனல் ரிப்பீட் மற்றன் மூலமாக நான் வந்து காபி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ட்ரான்ஸிஷனல் ரிப்பீட் இது வந்து உங்களுக்கு ஐகான் இருக்கும் இங்கே தட்ஸ் இங்கே எனக்கு பார்த்திங்க அப்படின் சொன்னால் தேர்ட் ரோவில் செகண்ட் இதில் இருக்குது தட் இஸ் நைன்த்து இதாக இருக்குது சரியாக ட்ரான்ஸிஷனல் ரிப்பீட் ஸோ இதில் வந்து நான் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று ரெக்டாங்குலர் இருக்குது இன்னொன்று வந்து போலார் சர்க்குலர் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸிஷனல் ரிப்பீட் ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இது வந்து இருக்குது ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுற பாருங்கள் ஸோ இதில் வந்து நான் ஒரு நோடு இருக்குங்கிறத அந்த நோடை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நோடை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மற்ற நோடும் பீமும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ஆக்சஸில் த்ரீ த்ரீ மீட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா மூணு ஸ்டெப்பு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ மு இது வந்து நான் வந்து நான் நான் வந்து எப்படி வேணாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த டைமென்ஷனை வந்து நான் மூணு மீட்டர்னு வச்சுக்கலாம் நாலு மீட்டர் வச்சுக்கலாம் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் எப்படி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஸோ இப்போ நம்ம ஒரு டாட் இருக்குதுல்ல அந்த டாட் வந்து எத்தனை ஒவ்வொரு மீ த்ரீ மீட்டர் தள்ளியும் எத்தனை டாட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து த்ரீ மீட்டர் கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் டூ மீட்டர் கொடுக்குறேன் அப்புறமா இது வந்து நான் ஃபோர் மீட்டர் ஸோ அடுத்து த்ரீ மீட்டர் அகெயின் இது வந்து ஃபோர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து மீட்டர் ஸ்பேஸிங் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மெட்ரிக்ல தான் மாடல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எல்லாமே மீட்டரில் தான் இருக்கும் சரியா இது வந்து டிஃபால்ட் ஸ்பேசிங் நான் த்ரீனு கொடுத்தேன் பட் மேலே வந்து எனக்கு ஸ்பேசிங் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கூட்டவும் எனக்கு ஆகிடுச்சு இங்கே வந்து எனக்கு டேபிள் ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த டேபிளை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் வந்து என்னோடய ஸ்பேஸிங்க வேரி பண்ணிக்கிறேன் ஓகேவா இதே மாதிரி தான் நம்ம வேரி பண்ணணும் வேரி பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ரெண்டு நோடு இப்போ நான் ரெண்டு நோடு வந்து க்ரியேட் ஆகும் அந்த நோடுக்கு ரெண்டுக்கும் நடுவில் லைன் வேணும் அது பீம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஜஸ்ட் இந்த லிங்க் ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த லிங்க் ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா இதில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா பீம் வந்து க்ரியேட் ஆகும் அதாவது ரெண்டு நோடையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக அது யூஸ் ஆகும் ஓகேவா கொடுத்துட்டு ஓகே இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்து ஒவ்வொரு பீமாக க்ரியேட் ஆகிடுச்சு க்ரியேட் ஆகிறதுக்கு நான் இதை வந்து டைமென்ஷன் நான் செக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து டிஸ்பிளே நோடு நோட் டு நோட் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணுறது இதை நீங்கள் க்ளிக் கொடுத்தீங்க டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா நோடுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுக்கும் இந்த டிஸ்பிளே நோடுனால் நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ரெண்டுக்கு நடுவில் பார்த்துக்கலாம் இப்போ நான் இதை கிளிக் பண்ணி நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக பார்க்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தனித்தனியாக யூஸ் பண்ணலாமா இப்போ இது வந்து நான் எப்படி போட்டோம் த்ரீ மீட்டர் அப்புறம் டூ மீட்டர் அப்புறம் ஃபோர் மீட்டர் அப்புறம் த்ரீ மீட்டர் அப்புறம் ஃபோர் மீட்டர் அப்புறம் த்ரீ மீட்டர் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் இங்கே கிரியேட் ஆகிருக்கு இதை நான் வந்து க்ளியே கிரியேட் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லாச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு இந்த டைமென்ஷன் இதில் மார்க் பண்ணிட்டோம் நோட் டு நோடு இதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை நான் க்ளிக் பண்ணுறேன் ரிமூவ் ஆல் நோட்ஸ் அது பக்கத்தில் ஒரு கர்சர் வந்து ஆக்டிவேட் ஆக்டிவாக இருக்குது நான் அதை க்ளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து என்னாகும் டிஸ்பிளே வந்து மாறிடும் சரியா இப்போ உங்களுக்கு அந்த டைமென்ஷன் எல்லாம் மறந்துருச்சு ஸோ இதில் ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இதை அனர்லைட்டுன்னு கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறது அதில் காட்டுது அந்த நோடுக்கு அந்த நோடுக்கு டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ மீட்டர் டூ மீட்டர் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் கட்டி இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது காட்டிடுச்சா இவ்வளோ தான் வந்து ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் ஸோ இது டைமென்ஷன் கொடுத்திங்கன்னா எல்லா நோட்டுக்குமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டும் இதே இது பக்கத்தில் இருக்க டிஸ்பிளே நோ டூ நோ டிஸ்டன்ஸ்னு கொடுத்திங்கன்னா அது வந்து எந்த இது நம்ம சூஸ் பண்ணுறோமோ எந்த நோட்லேருந்து எந்த நோடு அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்போ டைமென்ஷன் கொடுக்கும் ஓகேவா ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் அப்படிங்கிறத ஆப்ஷன் வச்சு நான் ரிமூவ்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ வந்து எனக்கு வந்து கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த பேயை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் வந்து மேலே வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் தட் இஸ் ப்ரொசீட் பண்ண போகிறேன் அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் இந்த பீம் கர்சர் இங்கே மேலே வந்து நோட் கர்சர் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நோட் சூஸ் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ பீம் கர்சர் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் இருக்க எல்லா பீமையும் நான் சூஸ் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இந்த பீமை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லாச்சினா இந்த பீமை நான் ட்ரான்ஸாக்ஷன் ரிப்பீட் கொடுத்து நான் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து நான் அகெயின் ட்ரான்ஸேக்ஷன் ரிப்பீட் கொடுக்குறேன் கொடுத்தனா ஒய் ஆக்சஸில் நான் வந்து மேலே நோக்கி கொண்டு போகணும் ஸோ ஒய் ஆக்சஸ் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னாச்சுன்னா இதில் வந்து நான் ரெண்டு ஸ்டெப் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்டெப்புமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த டிஸ்டன்ஸ் இங்கே வந்து டீஃபால்ட் ஸ்பேஸிங்கில் இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்ட்டு ஸோ இங்கே நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே மேலே சேஞ்ச் ஆயிரும் ஸோ இங்கே எல்லாமே வந்து ரெண்டுமே வந்து என்னாச்சு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைனு மாறிடுச்சு லிங்க் ஸ்டெப் கொடுத்துறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன் ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு லிங்க் ஸ்டெப் கொடுத்த உடனே இது வந்து டேரக்டாக ஜாயின் ஆகிடுச்சு ஓகேவா நீங்கள் லிம் லிங் லிங்க் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த லைன்ஸ் வந்து வராது இந்த நடுவில் இருக்க அந்த வெர்ட்டிக்கல் லைன்ஸ் வராது அதுக்கு பதில் என்ன இருக்கும் இந்த ஹர்சோண்டல் லைனே என்னாகும் மேலே ப்ரொசீட் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி ரெண்டு ரெண்டு பே கொடுத்துருந்தேன் அப்படி தானே அந்த ரெண்டு ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்குனால இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துருச்சு ஓகேவா இப்போ இதே இதை நான் வந்து இசை டேரெக்ஷனில் ப்ரொசீட் பண்ண போகிறேன் ஸோ இசை டேரெக்ஷன் அகெயின் ட்ரான்ஸிஷன் ரிப்பீட் எடுத்துப்போம் கொடுத்துட்டு இசை டேரக்ஷனில் ஸ்பேஸிங் வந்து டூ மீட்டர் லிங்க் ஸ்டெப் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸட் ஆக்சஸ் வந்து இந்த டேரெக்ஷனில் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது இசை டேரெக்ஷன் இந்த இது பாசிட்டிவாக இருக்குது அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து க்ரியேட்டாக இருக்குது இதுதான் வந்து ஆர்ஜின் கமா ஜீரோ ஓகேவா ஸோ இப்போ இது வந்து தெரிஞ்சிச்சா ஸோ இது எப்படி வந்து நம்ம காப்பி பேஸ்ட் மெத்தட் ஆர் ட்ரான்ஸனல் ரிப்பீட் சொல்லும் இன்னொன்று காப்பி பேஸ்ட் மெத்தட் வந்து கிளியராக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் நம்ம எப்பவும் போல் வேர்டில் காப்பி பண்ணி பேஸ் பண்ணலாம் அதே மாதிரி கூட இதில் பேஸ் பண்ணலாம் இதை எப்படி பேஸ் பண்ணணும்னு பாருங்கள் இதே இதை நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபுல் பேயை வந்து நான் காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி ஜஸ்ட் இது மேலே நான் பிளேஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் கண்ட்ரோல் வி இப்போ வந்து எந்த ஆர்ஜினில் சூஸ் பண்ணணும்னு கேட்குது ஆர்ஜின் வந்து நம்மளுக்கு ஜீரோக்கமாக ஸீரோ தான் ஸோ நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலருக்கு காமிக்கிறதுல இந்த ப்ளூ கலர் தான் வந்து என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸோ நீங்கள் ஒன்று இங்கே சூஸ் பண்ணலாம் இல்லை இங்கே சூஸ் பண்ணலாம் ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்றாப்ப நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ நான் அந்த ஃப்ரெண்ட்டில் இருக்க பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் கொடுத்துட்டு ஓகே இப்போ அந்த ஃப்ரெண்டில் இருக்க பாயிண்ட்டை நீங்கள் இதில் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்து க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க டூப்ளிகேட் பீம்ஸ் ஆர் இக்னோர்டு ஓகே ஏன்னா இங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு பீம் இருந்தது அப்போ ரெண்டும் வந்து என்னாகும்னா மெர்ஜ் ஆகும் அதனால் வந்து அதை டூப்ளிகேட் பீம்னு கன்சிடர் பண்ணனால இது வந்து மெ இதாயிடுச்சு ஓகேவா திருப்பி அகெயின் எனக்கு இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேலே ஒரு லேயரில் ஒரு பீம் இருக்குல்ல அதுவும் இந்த காப்பி பண்ணதில் உள்ள பீம் என்னாகும் அப்படின்னு சொல்லிச்சுனா மேலே மெர்ஜ் ஆகணும் ஸோ மெர்ஜா ஆகிடுச்ச அதாவது மெர்ஜா ஆகிக்கும் அதுவே ரெண்டுமே வந்து மெர்ஜா ஆகிக்கும் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆல்ரெடி ஒரு பீம் இருக்குது அது டூப்ளிகேட் அதனால வந்து மெர்ஜா ஆகுது ஓகேவா நான் இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் இப்போ அது மேலே இருக்க டூப்ளிகேட் பீம்ஸ் வந்து மெர்ஜா ஆகிடுச்சான்னு கேட்டுச்சு மெர்ஜ் பண்ணிட்டோம் மேலே வந்து பீம் எடுத்து எழுப்பியாச்சு ஸோ தான் வந்து காப்பி பேஸ்ட் மெத்தட் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் எஸ்கேப் கொடுத்தாச்சு இது வந்து ஒரு மெத்தட் ஸோ இப்போ நான் வந்து போலார் ட்ரா போலார் ட்ரான்ஸிஷன் ரிப்பீட் எப்படி பண்ண போலார் ரிப்பீட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறேன் இதிலருந்து நான் போலார் சர்க்குலர் ரிப்பீட் எப்படி பண்ணணும்னு பார்க்குறேன் ஸோ சர்க்குலர் ரிப்பீட் வந்து நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஆக்சஸில் ரொட்டேட் எக்ஸஸாக எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் எக்ஸ் அப்போது என்னாகும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் இப்படி இருக்குது எக்ஸ் எக்ஸ்ஸஸ் இப்படி இப்படி இருக்குது அதை சுற்றி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒய் இசட் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் இருக்கும் ஆக்சஸ் வந்து ஒய் இசட் ரெண்டும் ரொட்டேட் ஆகும் இதுதான் வந்து ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ஓகேவா நோடு நோட் கர்சரில் வச்சு நோடு செலக்ட் பண்ணியாச்சு கோஆர்டினேட் வந்து ஜீரோக்கமாக ஜீரோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எத்தனை அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கொடுத்துருக்குங்க நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து சிக்ஸ் கொடுத்துட்டு சிக்ஸ் வேணால் நீங்கள் டென் கூட கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு லிங்க் ஸ்டெப் சர்க்குலர் ரிப்பீட்ஸ் ஆக்சஸ் நோட் லிங்க் ஸ்டெப் டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஸோ இதில் நாலு நோடு கொடுத்துருக்குது ஸோ இதை நான் திருப்பி அண்டு கொடுத்துக்குறேன் ட்ரான்சிஷன் ரிப்பீட் இது நான் வந்து பத்து கொடுத்துக்குறேன் எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும் ஒரு நோடு தான் அங்கே க்ரியேட் ஆயிருக்கு அந்த ஒரு நோடோட நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் இதை பிக் பண்ணணும் ஸோ நான் இதை வந்து இதை வந்து பிக் பண்ணி வைக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து த்ரீ இசட் ஆக்சஸில் வந்து ஃபைவ் கொடுத்துட்டு லிங்க் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது டென் இல்லைனா டுவெண்ட்டி கூட கொடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் இது எல்லாத்தையும் லிங்க் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இசர் ஆக்சஸில் வந்து நான் சாரி எக்ஸ் ஆக்சஸில் வந்து த்ரீ அப்படிங்கிறது எடுத்திருந்தேன் இசர் சாரி ஒய் ஆக்சஸில் வந்து த்ரீ எடுத்திருந்தேன் இசர் ஆக்சஸில் வந்து ஃபைவ்னு எடுத்திருந்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஹைட்டை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் நோடு வந்து அந்த ஹைட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுனா ரொட்டேட் ஆகும் அதாவது இந்த லென்த்து இந்த லென்த்து இந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா இந்த அதாவது இங்கேருந்து எக்ஸ் ஆக்சஸில் தட் இஸ் எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம் ஸோ இந்த வந்து ஜீரோக்கமாக ஜீரோ ஜீரோக்கமாக ஜீரோலேருந்து இதர் ஆக்சஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஃபைவ் மீட்டர் வந்து ப தள்ளி போயிருக்கும் எக்ஸ் ஆக்சஸில் வந்து த்ரீ மீட்டர் தள்ளி போயிருக்கும் ஸோ இது வந்து ஹைப்பாட் நியூஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூஸ் வரும் ஸோ அடுத்த வேல்யூ வந்து அதுலேருந்து அதே மாதிரி ஃபைவ் மீட்டர் த்ரீ மீட்டர்னு மாறி மாறி உங்களுக்கு இந்த சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்து போலார் ரிப்பீட்டு அடுத்தது மிரர் பார்ப்போம் மிரர் அப்படின்னு செலக்ஷனா இதை அப்படியே நம்ம மிரர் பண்ணி பார்க்குறது தான் வந்து மிரர் ஸோ இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் பீம் கர்சர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் மிரர் எந்த இதில் வந்து மிரர் பண்ணணும்னு கேட்குது ஸோ ஒய் இசெட்டில் வந்து நம்ம மிரர் பண்ணிக்கலாம் ஆர் எக்ஸெடில் மிரர் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு அதோடய வைப் லைன் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கு ஒன்பி ஆயிடுச்சா இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தள்ளி உங்களுக்கு மிரர் ஆயிருக்கும் ரெக்டாங்கிள் சாரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து மிரர் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அடுத்தது ரொட்டேட் கமேண்ட் ஸோ ரொட்டேட் கமேண்டுக்கு நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு நான் வந்து ஆட் பீம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுனா இந்த இது ரெண்டையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு எல்லாமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ரொட்டேட் எந்த ஆக்சஸை பொறுத்து நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் ஸோ ஆக்சஸ் வந்து நான் வந்து இப்போ நான் இதில் வந்து ஒய் அப்படின்னு சூஸ் பண்ண ஜீரோ வந்து ஜீரோலேருந்து ஒய் அப்படிங்கிறது சூஸ் பண்ணேன்னா ஒய் ஆக்சஸை பொறுத்து இது வந்து ரொட்டேட் ஆகும் அந்த ஒய் வந்து ஒய் டூ வந்து டென் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு மாறிடும் டென் மீட்டர் தள்ளி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து இருக்கும் ஓகேவா தட் இஸ் ஃபைவ் மீட்டர் தள்ளி இருக்குது இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன் கொடுத்துட்டு நைன்டி டிகிரிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒன் எயிட்டி டிகிரி சரி நைன்டி டிகிரியே இருக்கட்டும் நைன்டி டிகிரி கொடுத்துட்டு ஓகே மாறிடுச்சா அதாவது இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு டைலாக் பாக்ஸில் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா திருப்பி அண்டு பண்ண முடியாது அதை தான் வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ரொட்டேட் கமாண்ட் ஸோ இதெல்லாம் வந்து ரொட்டேட் கமாண்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எதுலேயுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காது ஸோ இதுதான் வந்து ஈஸியான மெத்தட்ஸ் மாடல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஈஸியான மெத்தட்ஸ்